இன்னைக்கு வீடியோல கிரானைட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிங்க்கு போற கிரானைட் பத்தி பார்க்கலாம். இது எங்க வீட்ல போட்டிருக்கிற ஃப்ளோர் கிரானைட். இது பேர் Black Galaxy. சாரி, இது பேர் வந்து Paradise கிரானைட். இது கிச்சன் கவுண்டர் டாப்ல யூஸ் பண்ணிருக்கிற Black Galaxy கிரானைட். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 180 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸ் வரைக்கும் வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ் நல்ல கிளிட்டர் ஆகும். உங்களுக்கு லைட் போட்டுட்டு பார்க்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்க கிச்சன் கவுண்டர் டாப் மேல நல்லாவே தெரியும். இதே ஃப்ளோரிங்க்கு பாத்தீங்கன்னா நான் பாரடைஸ் கிரானைட் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வேவ்ஸ் போற மாதிரி டிசைன். நெக்ஸ்ட் படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல போட்டிருக்கேன். எப்பவுமே த்ரெட்டுக்கு வந்து பிளாக் கலர்ல இருந்தா நல்லா இருக்கும். ரைசருக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் பேஸ்டு கலரில் இருந்தால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். நான் டீட்டெயில்டாக கிரானைட் லேயிங் பற்றி அதில் வர டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலாக போடுறேன். இப்போதைக்கு ஃப்ளோரில் வந்து நீங்கள் கிரானைட் போடணும்னா என்னென்ன விஷயம் பார்க்கணும்? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒயிட் பேஸ்டு கிரானைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். நான் வந்து கொஞ்சம் டார்க் பேஸ்டு கிரானைட் போட்டிருக்கேன். கிரானைட்டில் இம்பார்ட்டண்ட் அதோட கிரெயின்ஸ் தான். அப்புறம் அதில் வர பேட்டர்ன் டிசைன் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பொசிஷன் பண்ணி போடணும். இந்த மாதிரி பேச்சஸ்லாம் வந்து நார்மலாக கிரானைட்டில் வர்றது தான். இந்த கிரானைட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். இந்த ஒயிட் பேஸ்டு கிரானைட் பார்த்தீங்கன்னா ருபீஸ் 100 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். இதே பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரும். வீட்டுக்கு கிரானைட் போடலாமா போடக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கிரானைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக செலவு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆகும். மெட்டீரியல் காஸ்ட், லேயிங், லேபர் அது போட்டால் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு கலர் வால் கலர் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு நடக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கார்பெட் கூட போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் மேட்ஸ் போடுற மாதிரி வரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியான ஃப்ளோரு, அதனால் எப்பவுமே நீங்கள் தண்ணி கொஞ்சம் படாமல் பார்த்துக்கணும். மற்றபடி சம்மர்லலாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் கிரானைட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சில பேருக்கு கால் வலி, முட்டி வலிலாம் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கார்பெட் போட்டுக்கலாம், மேட்ஸ் போட்டுக்கலாம், வீட்டில் ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். இன்னைக்கு வீடு கட்டுறவங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து கிச்சன் மேடையில் கிரானைட் போடுறாங்க, மற்றபடி வாசப்படியில் கிரானைட் போடுறாங்க, படிக்கட்டில் வேணுங்கிறவங்க போடுறாங்க. சப்போஸ் எனக்கு உள்ளேயும் ஃப்ளோர்லேயும் எனக்கு கிரானைட் போடுறவங்க போடுறாங்க. கண்டிப்பாக கிரானைட் இல்லாமல் இப்போதைக்கு எந்த வீடும் கட்டுறதில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எப்படி லே பண்ணுறாங்க, அதோட காஸ்ட்டு, கிரானைட் வாங்கும்போது
என்னென்ன பார்க்கணும், லேயிங்கில் வந்து என்ன விஷயம் நோட் பண்ணணுன்றத வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஹோப் யூ லைக் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.